நம்ம நார்மலாக கேசரி பண்ணுறதை விட இந்த மாதிரி செஞ்சு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நெய் 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் முந்திரி, திராட்சை, வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நான் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். எந்த அளவு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ரவையை 15 நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும். ரவை வறுக்கும்போது மிதமான சூடில் வச்சு வறுக்கணும். ரவை வந்து நெய்யில் வறுபடும் போது ரொம்ப வாசமாக இருக்கும். ரவை நல்லா வறுபட்டு பொன்னிறம் ஆகிடும். இப்போது கேசரி கலருக்காக நான் ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரவை எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே ஃபுட் கலர் சேர்க்க வேணாம் நினச்சா இதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த கலர் சேர்ந்த தண்ணியை ரவை கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுட் கலர் கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரம் ரவை கூட மிக்ஸ் ஆகிடும். தண்ணி நம்ம சேர்க்கும்போது கட்டி எதுவும் வராது. இந்த மாதிரி நம்ம கேசரி பண்ணும்போது கட்டி கட்டியாக இருக்காது. நார்மலாக நம்ம பண்ணும்போது கட்டி கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. ரவை நல்லா வறுபட்டு இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் நெய்யும் அப்புறம் ஏலக்காய்த்தும் சேர்த்துடலாம். ஏலக்காய்த்தும் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ இது கூட 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை அதிகம் வேணான்னா 1.5 கப் கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை எல்லாம் உருகி வரும். இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்பப்போ அடிப்பிடிக்காம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான் அருமையான சுவையல் கல்யாணம் விட்டு கேசரி ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.